ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்கள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து விசதவாக் சுவாமி மணவாள மாமுனிகள் தம்முடைய உபதேச பிரபந்தத்தில் இந்த பாசுரத்தாலே ஆழ்வார்கள் அனைவருக்கும் மங்களாசாசனம் செய்கிறார் அவர்கள் பாடிய திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் பாஷரங்கள் அருளிச் அவையெல்லாம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தோடே சேர்த்து நன்கு இருக்க லோகத்தையே ரட்சிக்க வேணும்னு வேண்டிக் கொள்ளுகிறார் அவ்வாழ்வார்களை என்று நாம் ராம்பாக்கத்தில் சேவிக்கப் போகிறோம் கடலூரிலிருந்தும் விழுப்புரத்திலிருந்தும் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூர் இங்கிருக்கும் லக்ஷ்மி நாராயண பெருமாள் சன்னதியில் மங்களராமர் ராமர் எழுந்துருளி உள்ளார் அந்த ராமனையே பாடிக்கொண்டு பத்து ஆழ்வார்களும் மேலும் ஆச்சாரியர்களும் இந்த கஷேத்திரத்தே உள்ளார்கள் முதலாழ்வார்கள் மூவரும் பரவாசுதேவன் அதாவது வைகுண்டநாதனைத்தான் நிரம்ப பாடுவார்கள் நாலாவது திருமழிசை ஆழ்வார் நமக்கு உள்ளே உரையும் அந்தர்யாமி எம்பெருமானை பாடுவார் நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் ஆண்டாலும் கண்ணனுக்கென்னே பிறந்தவர்கள் வாழ்ந்தவர்கள் இதில் குலசேகர் ஆழ்வார் ராமனுக்காகவே வாழ்ந்தார் திருமங்கை ஆழ்வார் அனைத்து திவ்ய தேசத்த பெருமான்கள் நூற்றி எட்டு திவ்ய க்ஷேத்திரத்தில் பலவற்றை பாடிய பெருமை படைத்தவர் அவர் அர்ச்சாவதார கோயில்களுக்கென்னே பிறந்தவர் புடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் அந்த அர்ச்சாவதாரங்களுக்குள்ள சிறப்புடைய ஸ்ரீரங்கம் திருவரங்க தெம்பெருமானுக்காகவே இருந்தவர் இவர்கள் அனைவரையும் இன்று நாம் சேவித்துக் கொண்டோம் அடுத்தது இந்த சன்னிதானத்திலேயே வேணுகோபாலன் உள்ளார் ருக்மிணி சத்தியபாமையோடே சேர்ந்திருக்கும் வேணுகோபாலன் கோபால போத்தகத்தையா நிபுதன் தரித்திரின்னு கூரத்தாழ்வான் சாதிக்கிறார் கோபாலன் பெருமான் சிறுவன் தன் உபதேசங்களை புல்லாங்குழல் மூலமாக கொடுக்கிறாராம் அதாவது தான் நேரே வாய் திறந்து உபதேசிக்காமல் முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்டதுன்னு அழகியமனவாள பெருமாள் நாயனார் கூறினார் போலே தானே உபதேசித்த இடமும் உண்டு தன் அடியார்களான ஆச்சாரியர்களை கொண்டு உபதேசிக்கும் இடமும் உண்டு பெருமான் தானே பாடினால் அது வாய்ப்பாட்டு ஆனால் அதை காட்டிலும் ஓர் புல்லாங்குழல் மூலமாக வாசித்தால் அது ஒரு ஆச்சாரியன் மூலம் உபதேசிக்கிறார் பொருள் பொருள்படும் என்று வேணுகோபால கண்ணனை தரிசித்துக் கொண்டோம் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாரையும் சேவித்தோம் இவர்கள் அருளோடு யுத்த காண்டத்தினுடைய இரண்டாவது சர்க்கத்தை பார்ப்போம் தம்து து சோக பரித்யூனம் ராமம் தசரதாத்மஜம் உவாச்ச வச்சனம் ஸ்ரீமான் சுக்ரீவகா சோகநாசனம் ராமன் சற்றே வருத்தப்படுகிறார் என்று சுக்ரீவன் புரிந்து கொண்டான் கிடைத்து கிடைத்துவிட்டாள் அந்தக் கவலை தீர்ந்தது ஆனால் அவள் எடுக்கும் இடத்துக்கு எப்படி நதன் அதிபதியான இவ்வளவு பெரிய கடலை எப்படி கடக்கப் போகிறோம் என்கிற வருத்தத்தின் பால் பட்டான இராமன் அவ்வருத்தத்தை போக்க வேண்டும் அவன் உள்ளத்தில் இருக்கும் தளர்ச்சியை நீக்க வேண்டும் என்று சுக்ரீவன் உற்சாகமாக வார்த்தை பேசுகிறார் கிம் தொயா தப்பதே வீர யதான்நிராகிருதஸ்ததா மைவம் பூஸ்தஜசாபம் கிருதக்னயவ சௌஹம் ராமானி அழுவதைப் பார்த்தாலோ வருத்தப்படுவதைப் பார்த்தாலோ ஒரு சாமான்ய மனிதன் அவன் அழுகிறா போலே அழுகிறாய் உன்னைப் போன்ற மகான்களுக்கது பொருந்தாது மகாவீரன் குணத்தால் சிறந்தவன் எடுத்த காரியத்தை முடித்தே தீருபவன் இப்படிப்பட்டவனுக்கு மனச்சோர்வு பொருந்துமா நம் போன்றவர்கள் சோர்வடையலாம் அந்த சோர்வின் போதே ஆரேனும் அதை நீக்குவதற்காக நாலு வார்த்தை சொன்னால் கண்டிப்பாக சோர்வு நீங்கும் உடல் உபாதை ஏதோ நமக்கு வியாதி அந்த வியாதி போவதற்கு மருந்து உண்கிறோம் அதே மனோவியாதி போவதற்கு உடல் நோய் தீர்வதற்கு மருந்து சாப்பிடலாம் மனநோய் தீர்வதற்கு மனநோயின்னு சொன்ன உடனே எதேதோ மனநோய்தான் நினைக்க வேண்டாம் மனம் தளர்ச்சி அடைந்தாலே நோய்தானே மனத்தால் மற்றொருத்தரப் பத்தி குற்றமாக நினைத்தாலே நோய்தானே இந்த நோய் போவதற்கு மருந்துண்ண முடியாது ஆனால் இதற்கு எது தெரியுமோ மருந்து சத்துக்களுடைய உபதேசம் நமக்கு மிக வேண்டியவர்கள் மகான்கள் விஷய ஞானமுடையவர்கள் பிறருக்குன்னு இருக்கும் அவர்கள் தன்னலமற்றவர்கள் அப்படி இருக்கிற ரிஷிகள் ஆச்சாரியர்கள் இவர்களுடைய உபதேசத்தை கேட்டோமானால் நம் மனக்கலக்கம் தீரும் மனத்தெழுவு ஏற்படும் அதைவிட கலக்கம் தீர்ந்து தெளிவு ஏற்படுறது ஒரு பக்கம் தளர்ச்சி தீர்ந்து உறுதி பெறப்பது மற்றொரு பக்கம் மன தளர்ச்சியும் போக வேண்டும் மனக்கலக்கமும் நீங்க வேண்டும் ராமனுக்கே மனக்கலக்கம் நம்ம மனம் கலங்கினால் ரிஷிகளை கேட்கலாம் ரிஷிகளுக்கு கலங்கினால் பிராட்டியை கேட்கலாம் பிராட்டிக்கே கலங்கினால் பெருமானை கேட்கலாம் பெருமான் கலங்கிவிட்டால் அதற்கப்புறம் ஆறு இடத்துல போய் அதை செறிவுபடுத்த பெருமானுடைய கலக்கமே வந்துடுத்துனால் அந்த கலக்கத்தை தெளிவிக்க ஆள் இல்லை இப்போ நமக்கு அஜானம் அறிவின்மை ஒரு ஆச்சாரியனிடத்தில் போகிறோம் அறிவை ஊட்டுகிறார் அறிவின்மையை நீக்குகிறார் ஆச்சாரியனுக்கே அறிவின்மை ஆச்சாரியன்கிட்ட கேட்கலாம் எல்லாருக்கும் அறிவின்மை வசிஷ்டாச்சாரியரை போய் கேட்கலாம் அவருக்கு அறிவின்மை பிரம்மாவே போய் கேட்கலாம் பிரம்மாவுக்கு அறிவின்மை ஸ்ரீமன் நாராயண இடத்துல போய் கேட்கலாம் நாராயணனுக்கு அஜ்ஞானம் மூடிக்கொண்டிருக்கிறது பிரம்மத்தையும் அஜ்ஞானம் மூடுகிறதுன்னு விட்டால் யார் போக்குவார்கள் நமக்கு அஜ்ஞானம் மூடினால் பிரம்மம் போக்கும் பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் மூடினால் போக்குவதற்கு ஆளில்லை அதத்தான் சுக்கிரீவன் ராமனிடத்தில் வேறு மொழியில் கூறுகிறான் ராமா நீ மனம் தளராதே ஆறு இந்த தளர்ச்சியை போக்குவார்கள் இருட்ட சூரியன் போக்குவார் அப்ப சூரியனுக்கு இருட்டுன்னு ஆறு போக்குவார்கள் உலகத்தினுடைய இருளை போக்கவல்ல சூரியன் இருளிலாகப்பட்டால் போக்குவதற்கு ஆளில்லை சூரியகுலத்தில் பிறந்த ராமன் அவன் மனம் தளர்வடைந்தால் போக்குவதற்காலில்லை நீர் ஒரு சாமானியனை போலே கலங்குகிறீர் ராமனே இது கூடாது சந்தாபஸேஸ்தானம் நகிபஸ்யாமி ராகவ உனக்கு இருக்கிற வீரத்துக்கும் பராக்கிரமத்துக்கும் உனக்கு இருக்கிற படை பலத்துக்கும் மன தட்பத்துக்கும் நிகரானவர் இல்லை உனக்கு இது பொருந்தாது இதே போலத்தான் பெருமான் அர்ஜுனனுக்கு கூறினார் கிளைப்யம்மாஸ்மக பார்த்த இந்த மாதிரி நீ ரொம்ப கோழைத்தனத்தோடு இருக்காதே தெம்பா எழுந்திருந்த நெல்லு ஜுஷ்டம் அஸ்வர்கம் அகீர்த்திகரம் அர்ஜுன மனம் தளர்ந்து போனால் ஸ்வர்க்கம் கிட்டாது பெரியோர்கள் கொண்டாட மாட்டார்கள் புகழ் கிடைக்காது பின் ஏன் தவறிழைக்கிறாய் அத போல இப்ப ராமனுக்கு கூறுகிறான் சந்தாப சத்தேஸ்தானம் சந்தாபம் மன தளர்ச்சியோ மன கொதிப்போ இதற்கெல்லாம் உனக்கு இடமே கிடையாது ராமா மதிமான் சாஸ்திரவித் பிராஜ்யா ராகவ பண்டிதன் மெத்த கற்றவன் மதிமான் புத்தி கூர்ம உடையவன் மர்மத்தை தெரிந்தவன் அதனுடைய மர்மம் தெரியணுமே அந்த மர்மம் தெரிந்தவன் இராமன் சாத்திரத்தின் மர்மம் உணர்ந்தவன் மதி நல்ல புத்தி சாமர்த்தியம் இருக்கிறவர் பண்டிதன் தஜயமாம் பிராகிருதாம் புத்தியம் கிருதாத்மேவார்த்த தூஷிணின் இந்த பிராகிருத புத்தியை தள்ளு பிராகிருத புத்தியினால் நாம் எங்கோ சிக்கி கொண்டிருக்கிறோம் இது கஷ்டம் அது கஷ்டம் என்று நினைக்கிற மொழியோ இதெல்லாம் பிராகிருத புத்தி இதை தாண்டு புத்திய பிரம்மத்தடத்தை செலுத்த வேண்டும் நமக்கே நம்ம வாழ்க்கைக்குள்ள பல கஷ்டங்கள் வந்ததுன்னு வச்சுக்கோங்க அது அப்படியே நம்ம காலை பிடிச்சி சேர்த்துக்குள்ள இழுக்கும் இழுக்கும் அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம் வெளியில கட்டமாக இருக்கலாம் மனக்கட்டமாக இருக்கலாம் கடன் தொல்லையா இருக்கலாம் அந்த சமயத்துக்கு அது ரொம்ப நம்மள அழுத்தராபர் இருக்கும் ஆனா அந்த அழுத்துறதுலேருந்து வெளியில வருவதற்கு வழி என்ன தெரியுமோ இந்த சேற்றிலே நம்மள தூக்க போறது யார் சேற்றில் அகப்பட்டு கொண்டவன் தானாக வெளிவர முடியாது சுழலில் இருக்கிறான் கைகால்களை உதைத்தால் மேலும் கீழே போவான் அப்ப இந்த சேத்தில அகப்படாதவர் வெளியிலேந்து கொடுத்து கொடுத்துத்தானே தூக்கி விட்டாகணும் அதைத்தான் தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே இந்த சம்சாரம் என்னும் சேற்றில் அகப்பட்டிருக்கிறோம் இதிலிருந்து நாம உதைத்துக் கொண்டு வெளியேற முடியாது பகவான் தான் மேல தூக்கி விட வேண்டும் அந்த பெருமானுக்கே கலக்கம் வந்தால் ஆனால் இந்த பிராகிருத புத்தியை விடு உலக இயல்புக்காக நீ அழறது நல்லா இருக்கும் ஆனா உனக்கு அது பொருந்தாது சமுத்திரம் லங்கயித்வாது மகானக்ரம சமா குலாம் லங்காம் ஆரோகயிஷ்யாமா ஹனுஷ்யாம சே ரூபம் ரொம்ப உறுதி தோற்ற சொல்றார் சுக்ரீவன் கூறுகிறார் சமுத்திரத்தை கடப்போம் லங்கையை அடைவோம் உன் விரோதிகளான அறக்கர்களை அழிப்போம் சீதையை மீழ்ப்போம் இது உறுதி இதற்கு நடுவில் வேற எந்த குழப்பமும் வேண்டாம் நிருத்சாக தீனஸ்ய சோக பர்யாகுலாத்மனாக சர்வார்த்தா வசீதந்தி வியசனஞ்ச அதிகதி அழகா நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒன்னு சொல்றார் சமு நிருத் சாகனஸ்ய ஒருத்தன் தீனன் நிருத்சாக நான் தீனமா இருக்கேன் எல்லாத்தையும் விட்டேன் இழக்கல ஆனா நமக்கு ஒரு இழந்துட்டா போல ஒரு எண்ணம் ஒரு நிலைமை ஏற்படுறது பாருங்க அப்ப மனம் வலிமை இழக்கல் தீனன்னு சொன்னா ரொம்ப வலிமை இழந்தவன் அடுத்து நிர்சாகன் உற்சாகத்தை இழந்தவர் வலிமை இழக்கிறது ஒண்ணும் உற்சாகம் இருந்தா இழந்த வலிமையை மீட்டு நோடலாம் ரிஜுவினேஷன் சொல்லலையா இழந்திருக்கும் சார்ஜ் போயிடுது பேட்டரியிலே திரும்ப போட்டா சார்ஜ் ஏறி ஆனா பேட்டரி சார்ஜும் போய் திரும்ப போடுறதுக்கு சார்ஜரும் இல்லைன்னு வச்சுங்க அப்போ எப்படி திரும்ப பேட்டரி சார்ஜ் ஆகும் அதனால ஒன்னும் நீ தீனன் அப்படின்னா பேட்டரி சார்ஜ் போச்சுன்னு அர்த்தம் அதுக்கு மேல நிருத்சாகன் சார்ஜ் பண்றதுக்கு உண்டான உற்சாகம் இல்லைன்னு அர்த்தம் இந்த ரெண்டும் இல்லாத இருக்க கூடாது ராமா நிருத்சாகசீனஸ்ய சோக பரியாக்குலாத்மனா இப்படியே இருந்தால் தான் மனசு தவிக்கும் வேண்டாம் சர்வார்த்தாக விவசீதந்தி நீ எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியிரும் உற்சாகம் இல்லைன்னு சொல்லிட்டால் அப்ப முயற்சி தோல்வியுறும் உற்சாகினா இருக்காதே வியசனஞ்ச அதிக சதி அதிகப்பட்டுண்டே போகும் நம்ம நோக்கி துன்பங்கள் வந்துவிடும் வேண்டாம் ஏஷாம் ஹர்ஷேன ஜானாமி தர்க்காபி திருடோமாமா இது எனக்கு தெளிவா தெரியறாமா என்ன தர்க்க வாதம் பண்ணி நிரூபிக்கணும்னால் நான் நிரூபிக்கிறதுக்கு தயார் இப்போது கூறுகிறேன் கள் நம்ம படமுழுக்க அணை கட்டி கடலை தாண்ட போகிறது இது உறுதி சேதுரத்த யதாபத்தே யதாபச்சேம தாம் புரீம் தசிய ராக்ஷசராஜஸ்ய ததாத்வம் குரு ராகவ சேத்து கட்டுவோம் அணை கட்ட போகிறோம் அபத்வா சாகரே சேத்தும் கோரேச்ச வருணாலயே நூறு யோஜனை பெரிய கடல் அதை முழுக்க கட்டுப்படுத்த போகிறோம் பெரும் சேது அணை கட்ட போகிறோம் சேதுபந்த சமுத்ரேச்ச யாவன் லங்கா சமீபத்தாக இந்த அணையை கட்டிண்டே போவோம் அங்க அந்த பக்கத்துல லங்க கண்ல படுற அளவுக்கு அணை கட்டி கொண்டு போவோம் அதை ஜெயிப்போம் ததாகி சமரே வீராக ஹரைய காமரூபா அழகான நம்முடைய குரங்கு படை வேண்டிய உருவங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் தாண்டியும் குதித்தும் தாவியும் தவழ்ந்தும் போகக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த அணைய தோண்டி தாண்டுவார்கள் புருஷசகி லோகேஷ் பின்னு சோகா சௌரியாபகர்ஷனகா ஒருத்தனுக்கு சோகம் ஏற்பட்டால் அது அவனுடைய வீரத்தை ஜெயித்து விடும் வீரத்தோட மத்தபேரை ஜெயிக்கணும் ஆனா வீரத்தையே எது ஜெயிச்சிடும் வீரத்தை எது பயனற்றதாக்கிடும் சோகம் சோகம் இருக்கும் உண்மையில பலருக்கு இப்ப தந்தையார் இல்லை போயிட்டார் தயார் இல்லை போயிட்டார் சோகம் வரும் ஆனா பதிமூணு நாள் காரியம் முடிச்சோம் ஒரு மாசம் காரியம் முடிச்சோம் ஒரு வருஷம் காரியம் முடிச்சோமா சோகம் போடும் சோகம் போன பிற்பாடு வீரமோ தீரமோ பராக்கிரமோ ஒன்னுத்துக்கும் குறவு இருக்காது நன்னா தெம்பாத்தான் போ ஆனா சோகம் இருந்தால் யாருக்கும் பேசுறதுக்கு கூட சக்தி இல்லாத போல இருக்கும் கவலைப்படுவோம் இல்லையோ அந்த நிலைக்கு ஆளாக்கப்படாதே புருஷசகி லோகேஸ்மின் சோகியாபகர்ஷன்காலே சத்வமாதிஷ்ட தேஜச வரவழைச்சுக்கோ சத்வகுணத்தை இருக்கும்போது சிறந்த பலத்தை கொடுக்கும் சூராணாம் கி மனுஷியானாம் தொத்விதானாம் மகாத்மனாம் வினஷ்டேவா பிரணஷ்டேவா சோக சர்வார்த்தநாசன உன்னை போல வீரர்களுக்கெல்லாம் வெற்றி கிடக்கட்டும் தோல்வி கிடக்கட்டும் நஷ்டம் ஏற்படட்டும் லாபம் ஏற்படட்டும் ரெண்டுல எது நடந்தாலும் இதுத்தனை துவந்துவங்கள்னு சொல்றோம் இந்த ரெட்டையில எது நடந்தாலும் சரி சோகத்தை மட்டும் வர விட்டுடாதே நஷ்டம் ஏற்படுறதுங்கிறதுக்காக சோகப்பட்டோம்னால் அப்புறம் லாபத்தை பார்க்கவே முடியாது தோல் தோல்வி ஏற்படுறதுங்கிறதுக்காக சோகப்பட்டோம்னால் வெற்றியை காணவே முடியாது நகி பசாம் அகம் கச்சித் திருஷு லோகேஷு ராகவ கிரகீத தனுஷோ எஸ்தே திஷ்டே தபிமுகோரணே நீ இப்பேற்பட்டவர் மூன்று லோகத்தினையும் உனக்கு நிகரான வில்லாளி கிடையாது நீ சோகப்பட்டால் மேற்கொண்டு உலகத்தவர்களெல்லாம் என்ன செய்வார்கள் கிமுத்வா பகுதா சாப்பி சர்வதா விஜயீ பவான் நிமித்தானிச்ச பசியாமி மனோமே சம்பிரதி இப்ப எனக்கு நல்ல நிமித்தங்கள் கண்களுக்கு படுகின்றன மனம் ஆர்ப்பரிக்கிறது வெற்றி உறுதி என்ன சுக்கிரீவன் கூறினான் கேட்போம் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின்